ராஜா தளபதியர்களை பாராட்டினா தான் நான் வந்து அது ஆபத்தான பார்க்குறேன் நான் இந்த விமர்சனத்தை வந்து கொண்டாடுறேன் நாங்கள் அது மோஸ்ட் டேஞ்சரஸ்தான் தான் தெரியும் ஹெச்ராஜாக்களுக்கு எப்போதும் நாங்கள் அப்படி அப்படித்தான் இருக்க விரும்புகிறோம் கலைஞர் ஆபத்தாக இருந்தார் அதனால தான் அந்த விருது எனப்போ ஸ்டாலின் அமைதியாகிடுவார் சமரச ஆயிடுவார் அப்படின்னு நினச்சப்பில் ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் அடிக்கும் போது ஏய் அவரோட ஆபத்துன்னு பார்க்குறான் ஏன்னா அதே ராஜா தான் சரியில்லை சோசியம் தெரியல அவர் எழுத படிக்க தெரியாதான்னு காந்தியை கொண்டாடுகிறதை விடவும் அக்டோபர் ரெண்டு அன்னைக்கு நாங்கள் வந்து காதி காதிகிராஃப்ட்டில் போய் நாங்கள் வந்து கதராடையெல்லாம் உதவுறோம் அவர் வந்து இன்னும் ஆர்எஸ்எஸ் டிஸ்தானத்தை படிக்கல ஒரு ஈர்ப்பின் காரணமாக வந்துட்டார் இவங்களுக்கு ஒரு கல்ஸ்மேட்டிக் லீடர் ஒரு ஊழல் ஒழிக்கிறதுக்கு ஒரு ஐபிஎஸ் ஆர்ஸ் வந்துட்டார் சிங்கம் பார்ட் டூ பார்ட் த்ரீ மாதிரி கச்சராஜா பேசியிருந்ததே அண்ணாமலை பேசியிருந்தார் நான் ரொம்ப காமெடி கண்ணடாக பார்க்குறவள சீமான் அவர்கள் பேசியிருந்தார் எப்படி பார்க்கப்பட்டிருக்கேன் இந்த ஊடகங்கள் என்ன செஞ்சிருக்கு நான் ஹச்ராஜ் அவர்களுக்கு ஒரு நீதியாக இருக்கு இந்த நீதியை நாங்கள் அண்ணாமலைக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கணும் நீ பாரு நீ வேற அவருக்கு வேற சில நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு போய் நான் வந்து அதாவது தலித்து வீடுகளை உணவு இருந்த பாருங்கிறார் அதெல்லாம் ஒரு ஒரு சினிமாட்டிக்கான என்ன சொல்ல போனால் அது இப்போ தான் புதுசாக ஒரு உத்தராண்டவம் படம் மாதிரி லிபர்ட்டி நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பது திமுகவின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு ராஜீவ்காந்தி காந்தி அவர்கள் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ஒரு லேட்டஸ்ட் செய்தி வந்து முன்னாள் அமைச்சர் இந்திரகுமாரி ஊழல் வழக்குல இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூத்தாறு காலகட்டத்தில் நடந்த ஊழல் ஆனால் அவங்க கைதாகும் போது திமுக இருக்காங்க இது எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லை பொதுவாக இன்னைக்கு ஊழல் வழக்கு குறித்தான விழிப்புணர்வு வந்து மக்கள்கிட்ட குறிப்பாக இந்திய அரசியல் ஏற்பட்டிருக்கு அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஊழல் குறித்து பேசப்படுகிற போது பெரிய விழிப்புணர்வு இருக்குது இந்திரகுமாரி அவர்கள் அதிமுக அதிமுக அமைச்சராக இருந்தபோது தொண்ணூற்றி ஏழுகளில் வந்து அவர்கள் மீது ஒரு அறக்கட்டளை தொடங்குவதாகும் அந்த அறக்கட்டளைக்கு நிதியை பொதுவாக வந்து அரசு நிதி எடுத்து செலவழிக்கலை பதினஞ்சு லாபம் முறைக்கின்றது என்று தொண்ணூற்றி ஏழு காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அந்த புகார் கொடுக்கப்படுது அது சட்டப்படி வழக்கு நடக்குது இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சின்ற இந்த காலத்திலும் சட்ட சட்டப்படி அவங்க தண்டிக்கப்பட்டிருக்காங்க இவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்காங்களே இதை நீ எப்படி பார்க்குறீங்க என்னை பொறுத்தளவில் இங்கே அரசியல் கட்சிகள் மீது விமர்சனம் வருகிறது அந்த விமர்சனத்தை நாங்கள் தடுத்து நிறுத்தியோ இல்லை ஒரு தனிநபர் தப்பு செய்கிற போது அந்த தப்பை கட்சி ஆதரித்தால் தான் நம்ம அப்படியாக பார்க்குறோம் இந்திரகுமாரி என்கிற அந்த அம்மா கொள்கை வாழ் இல்லை தன்னுடைய தனிப்பட்ட காரணங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு ஜனாயக வழியில் வேலை செய்ய வர்றாங்க ஆனால் ஏற்கனவே அவங்க மீது குற்றச்சாட்டு தெரியும் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படாத வரையும் குற்றவாளி ஆக்க முடியாதுங்கலாம் திமுக கருது இன்றைக்கி குற்றவாளி ஆக்கப்பட்டிருக்காங்க அவங்க இப்போ திராவிட முன்னேற்ற உறுப்பினராக உறுப்பினர் இருக்காங்க ஆக்டிவாக இருக்காங்களா இல்லையா என்கிற வாதத்தை தாண்டி குற்றவாளி ஆக்கப்பட்டாலும் அந்த குற்றத்துக்கு உறுதியாக அவங்க பொறுப்பு இருக்கணும் ஆனால் அதை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அவங்க கொண்டாட முடியாது அவங்க குற்றவாளி குற்றவாளி தான் அது தவறு யார் செய்தால் யார் செய்தாலும் திராவிட முன்னேற்ற கழகமாக குற்றவாளிகளுக்கு ஆதரவாக நிற்காது அப்படி தான் நான் பார்க்குறது நேற்று சமூக வலைதளங்களில் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் வைரலாச்சு பாஜகவின் தேசிய செயலாளராக இருந்த திரு ஹெச்ராஜா பேசிய அந்த ஒரு வரி ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி அப்படின்றது இது எப்படி பார்க்குறீங்க ஹெச்ராஜா தளபதியை தான் நான் வந்து அது ஆபத்தான பார்க்கணும் ஹச்ராஜா போன்ற சனாதனவாதிகள் பழமைவாதிகள் முதல்வரை பார்த்து கருணாநிதியை விட ரொம்ப ஆபத்தானவர் ஸ்டாலின் என்று பேசுகிற வார்த்தை அவருக்கு அவர் ஆபத்தை உணர்றார் அவர்னால் அவர் ஒரு கொள்கை சொல்கிறார் நாங்கள் பிறப்பால் உயர்ந்தவர்கள் நான் பேசுகிற சனாதன தர்மம் தான் உயர்ந்தது எல்லாரும் கோயிலில் பூஜை பண்ணக்கூடாது இடஒதுக்கீங்களா சமூகம் கெட்டுப்போச்சு இங்கே வந்து பீப்புள் வெல்ஃப் கவர்மெண்ட் நடக்கக்கூடாது அப்புடின்னா அவர் ஒரு கொள்கை வச்சிருக்காரு அந்த கொள்கைக்கு எதிராக இந்த அரசு செயல்படுகிற போது சமதர்மத்தை நோக்கி சமத்துவத்தை நோக்கி மதச்சார்பை நோக்கி வேலை செய்கிற போது அது மோஸ்ட் டேஞ்சரஸாக தான் தெரியும் கச்சராஜாக்களுக்கு எப்போதும் நாங்கள் அப்படி தான் இருக்க விரும்புகிறோம் தனிப்பட்ட கச்சராஜா என்பதை தாண்டி அவர் சாந்த் சார்ந்திருக்கிற கொள்கை ஐடியாலஜி ஏனென்றால் அவர் ஏன் இதாக பார்க்குறாருன்னா தந்தை பெரியார் காலத்திலிருந்து பேசி எழுதி பல பல பேர் போராடி கலைஞர்களால் சட்டமாக கொண்டு வரப்பட்டு அனைவரும் அர்ச்சகரங்களாங்கிற அந்த ஒரு சட்ட செயலாக்கம் நடைமுறைக்கு வருவது என்பது நீதிமன்றத்தின் மூலமாக கூட பல இடங்களில் பார்ப்பனியம் பார்ப்பனி தத்துவத்தை தாங்கி இருக்கிற மேலாதிக்கத்தை இருக்கிற ராஜா போன்ற சனாதனவாதிகள் அதை வந்து தடுத்து நிறுத்த பார்த்தாங்க அப்போ அதை வந்து செயல்படுத்துகிற போது அவர்களுக்கு அது பெரிய சிக்கல் ஏற்படுது அரசியல் சட்டம் சொல்லினால் கூட அவர்களால் இதை அவருடைய எங்களுடைய பழக்க வழக்கங்கள் எங்களுடைய ஆகம விதிகள் எங்களுடைய விதிகளுக்கு நீங்கள் எதிராக இருக்கீங்களே அவங்க அவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல அப்போ வந்து தான் நம்புகிற ஹச்சராஜாவும் அவருடைய கூட்டமும் நம்புகிற அவருடைய ஃபாலோவர்ஸ் நம்புகிற சனாதன தர்மத்துக்கு எதிராக முதல்வர் இருக்கிறார் சம்ம தர்மத்துக்கு ஆதரவாக இருக்கிறார் அப்போ அவர் மோஸ்ட் டேஞ்சர்ஸ் மேன் தான் அவர் சொல்லுவார் இந்த பாக இந்த விமர்சனத்தை நாங்கள் இணையதளத்தில் இருக்கக்கூடிய இல்லை ஒரு திமுகவுடைய தொண்டனாக நான் இந்த விமர்சனத்தை வந்து கொண்டாடுறேன் நாங்கள் நாங்கள் அப்படி தான் இருக்க விரும்புகிறோம் ஏன்னால் நான் கிளீன் மேன் சரியான கொள்கைவாதி ராஜா இல்லை ஒரு சரியான ஒரு பிடிப்புள்ள மக்கள் முன்னேற்றம் சமூக முன்னேற்றம் சார்ந்து ஒரு மனிதன் சொல்லியிருந்தால் அதை நாங்கள் வருத்தப்படலாம் நாங்கள் கருத்தில் எதியாகவே ராஜாவரோடு முரண்படுகிறோம் அந்த கருத்தியில் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எதிரான கருத்தியிலும் பார்க்குறோம் நாங்கள் பேசுகிற சமதுமத்துக்கு எதிரானதும் பார்க்குறோம் அப்போ நாங்கள் வலிமையான பக்கம் நம்பிக்கிறோம் நாங்கள் பார்க்குறோம் கலைஞரை விடவும் ஸ்டாலின் வந்து ஆபத்தானவர் அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு பொருள் இருக்கா பொருள் இல்லை இது வந்து ஒப்பீட்டுக்காக அப்போ வந்து கலைஞரையும் தளபதியில் ஒப்பீடு என்பது அப்படி ஒப்பி எடுக்க முடியாது கலைஞர் ஆபத்தாக இருந்தார் அதனாலதான் அந்த விருது ஆபத்து என்பது அவர்களுடைய நான் சொன்னது போல அவர் சாதியவாதத்திற்கு எதிராக எல்லோரும் டே தலையில பிறந்தவனும் காலில் பிறந்தவனும் எல்லா மனசுல இருந்தாண்டா பிறந்தோம் என்றாரு அப்போ ஆபத்தா இருக்காருன்னு பாக்குறாப்புல ஸ்டாலின் ஆயிருவாரு சமரசம் ஆயிருவாரு அப்படின்னு நினைச்சாப்புல ஆனா இன்னைக்கு காலகட்டத்தில் எழுத்து அடிக்கும்போது ஏ அவரோட ஆபத்துன்னு பாக்குறான் ஏன்னா அதே ராஜாதான் கட்டம் சரியில்லை சோசியம் தெரியல இவர் எழுத படிக்க தெரியாதுன்னு பிரச்சாரம் பண்ணிட்டே இருந்தார் அப்போ வந்து ஓகே நம்மளுக்கு பெரிய டேஞ்சர் மேனே கலைஞர் தான் நினைச்சிக்கிருந்தா அவர் ஆபத்தானவர் அவர் தான் அவர் தான் பூணு பிடிச்சி இருக்கிறாரு அவர் தான் எல்லாம் சமாமுக்கிறாரு டே கடை மனிதர்கள படிப்புலட ஏற்றத்தளவு பார்க்குறதுன்னு நடித்தார் அவர் டேன்ஷராக பார்த்துக்கிருந்தான் முதல்வரையாக முடியாதான் நக்கள்லாம் பண்ணார்கள் அப்படி அப்படி செய்தார்கள்ல அப்போ இவர் வந்து அதை விட பன்மடங்கு இந்த காலகட்டத்தில் இந்த தேவையும் பொறுத்து வேலை செய்கிறாரில்ல அப்போ ஹா இது பெரிய ஆபத்தாக இருக்குன்னு அவர் உணர்றாரு அதனால் அதை பெற்றுன்னு பார்க்க வேண்டாம் பிரதமர் நரேந்திர மோடி வந்து ரொம்ப கேமரா கான்ஷியஸோடு இருக்கார் எல்லாம் பிளான் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்ற விமர்சனங்கள்லாம் வரும் அவர் ஃபைல் பார்க்குற மாதிரி அந்த மாதிரியான ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப வைரலாக விமர்சிக்கப்பட்டது இப்போ அதே மாதிரி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து திடீர்னு போகிறாரு ஒரு பள்ளி மாணவரில் பார்க்குறாரு அங்கே பேசுகிறாரு அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வெளியே வருது இப்போ இதெல்லாம் ஒரு பிளான்டா இல்லை இயல்பாக நடக்கிறதா இல்லை என்னை பொறுத்தள்ள மரியாதைக்குரிய இந்தியாவுடைய பிரதமர் அமைச்சர் மோடி அவர்களே அது ஃபோட்டோ வச்சு மர்சனப்படுகிறது எனக்கு உடன்பாடு இல்லை திராவிட முன்னெடுக்கிறதுக்குன்னு உடன்பாடு இல்லை பகடிக்கு நக்களுக்கு நம்ம சொல்லாமடியே கருத்து ரீதியாக தான் முமர்ச்சிக்க முடியும் நம்ம அந்த அவர் செய்கிற செயலால் என்ன கருத்து வருது அவர் கொண்டு வர சட்டத்தால் என்ன ஆபத்து இருக்குது அவருடைய கொள்கைகள் ஆபத்து அதை தான் விமர்சிக்கலாம் வந்து நான் நான் ஒரு பொலிட்டீஷியன் நான் ஒரு மேடை பேச்சுக்கு போகிறேன் நான் நான் ட்வீட் வச்சிருக்கேன் நான் சோசியல் மீடியாஸ் வச்சுருக்கேன் நான் என்னுடைய படங்கள் எடுக்கிறேன் கொண்டாடுறேன் அப்போ என் படத்தை போடுகிற போது நான் என்னை கொண்டாடுவதும் பெரிதும் ஒரு கருத்து ரீதியாக எதிராக இருக்கக்கூடிய அதில் எனக்கு உடன்பாடு இல்லை அந்த செயல் செயலா விமர்சிக்கலாம் அது விமர்சனம் நல்ல விமர்சனம் வைக்க ஆரோக்கியமாக நீங்கள் எல்லாம் டிஜிட்டல் இந்தியாவாயிடுச்சு எதுவும் பேப்பர் பார்க்குறீங்க சில பேப்பர்ஸ் நீங்க தேவைப்படுது அப்படி விமர்சனம் இருக்கு அப்போ எனக்கு நரேந்திர மோடி அவர்களை வைத்து அவருடைய உடல் மொழியை வைத்து அவருடைய நட அவருடைய அந்த போட்டோஸ் வச்சுமர்ச்சி இதில் திராவிட முன்னேற்றத்துக்கு உடன்பாடு இல்லை அவர் கருத்தியலா இந்த கருத்தை சொன்னீங்க இந்த கருத்துக்கு எதிராக இருக்கீங்க நீங்க நீங்க தான் சொன்னீங்க டிஜிட்டல் இந்தியான்னு சொன்னீங்க ஏன் அப்படி வைக்கிறீங்க நீங்க தான் சொன்னீங்க இந்திய மக்கள் கொரோனாவுக்கா தாடி வளர்க்குறோம் இவை இப்படி விமர்சனம் கூட ஏற்றுக்க வேணாம் ஆனால் உடல் மொழியை உடல் கூரை வைத்துப்பா அது விமர்சனம் செய்வது அது அது ஒரு ஏற்றுக்க முடியாத ஜனநாயகத்துக்கு ஒவ்வாத விமர்சனமாக பார்க்குறேன் புகைப்படம் என்பது ஆவணப்படுத்தப்பட வேண்டும் ஒரு அது ஆய்வுக்கு முதலமைச்சர் சும்மா போக முடியாது அதுக்காக புகைப்பட விரும்ப விரும்பிகள் என்று நான் யாரையுமே சொல்லல திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் அந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை சமூகத்தில் இருக்க திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் உட்பட பல பேர் அது அந்த கருத்தில் கருத்து எனக்கு இருக்குது அதை நம்ம அப்படி சும்மா ஆனால் பாஜகவுடைய கொள்கையை விமர்சனம் பண்ணுறோம் உங்களுடைய கொள்கை தப்பா இருக்குது <laughs> அது வேற அது அது இன்னைக்கு இன்றைக்கி பொதுவாக மனநிலையும் நம்ம மக்கள்கிட்ட சில படங்களை கொண்டாடும் சில படங்களை ஏன்னா அந்த வேலையை அவங்க செஞ்சாங்க இருக்கனவே அப்படித்தான் பார்க்க முடியுது அது அது எதிர் எதிரான பகடியாக பார்த்துக்கலாம் நக்கலாக பார்த்துக்கலாம் சிரிப்பாக பார்த்துக்கலாம் ஆனால் கொள்கை ரீதியாக ஆரோக் ஆரோக்கியமாக கேந்திரமாக பாதிக்கப்பட வேண்டிய பொருளாக பாதிக்க வேண்டிய பொருள் அல்லது இல்லை இப்போ பிரதமர் நரேந்திர மோடி புகைப்படத்தை மட்டும் வச்சு சொல்லலை இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ மகாலிபுரம் பீச்சில் வந்து அந்த குப்பைகள்லாம் எடுத்தார் இல்லையா இந்த மாதிரியான விஷயங்கள் அதான் ஆக்சன்ட் செயல் பிரதமருக்காக போய் போய் குப்பையை கொட்டுறது தப்பு பிரதமர் குப்பையை எடுக்கலாம் அவர் அது ஒரு விழிப்புணர்வு விழிப்புணர்வு உறுதியாக அதுக்காக வந்து வாழ்நாள் முழுக்க பிரதமர் குப்பையை குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கலாம் அந்த போட்டோ எடுக்கிறதும் தப்பு இல்ல இல்ல தப்பு இல்ல ஆனால் அதுக்காக குப்பையை கொட்டுனாங்கல்ல பிரதமர் வருகைக்குன்னு வருகைக்கு இல்ல இதுபடியே சொல்ல நான் குப்பை எடுக்க வந்திருக்கேன் அப்ப இருக்க குப்பை எடுக்கணும் அது யதார்த்த ரசியல் அதற்காக குப்பையை கொட்டுவதா திராவிடம் நேரத்தில் நகல் செய்கிறது கேலி செய்கிறது எது இருக்கிறது வாழ்நாள் முழுக்க ஒரு பிரதமர் குப்பை எடுத்து இருக்க முடியாது அது எடுக்கவும் கூடாது அவருக்கு வேற வேலை இருக்கு ஒரு நிகழ்வு அந்த அந்த ஒரு ஒரு மணித்துளி அந்த புகைப்படத்தை எடுத்து நாடு முழுக்க பரப்பணும் அவர் கருத்த சொல்லவும் என்ன கருத்துனா பிரதமர் குப்பை எடுக்காத மக்கள் குப்பை எடுக்கணும் குப்பையை போடாதீங்க போது இடத்துல இதுதான் கருத்து அப்போ ஃபோட்டோ எடுக்க தவிர ஆனால் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக குப்பை கொட்டப்பட்ட குப்பைகள் இருக்குல்ல அதான் பிரச்சனை அதான் பாஜகவுக்கும் மத்த கட்சிகளுக்கு வித்தியாசம் பாஜகவுட மாநில தலைவர் அண்ணாமலை வந்து சொல்லிருக்காரு முதலமைச்சர் கடிதம் கூட எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன் பிரதமரோட திட்டங்கள்லாம் நீங்கள் ஸ்டிக்கர் வச்சு மறைக்க பார்க்குறீங்க அப்படின்ற விமர்சனங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காரு அதோட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் கோட்ஸேவோட அரசியலை நாங்கள் ஏற்றுக்க முடியாது அது நிச்சயமாக காந்தியோட கொலை அப்படின்றத ஏற்றுக்க முடியாது அப்படின்னு திரு அண்ணாமலை சொல்கிறாரு காந்தியை கொண்டாடுகிறதை விடவும் நாங்கள் வந்து அக்டோபர் ரெண்டு அன்றைக்கி நாங்கள் வந்து காதி கிராஃப்ட்ல போய் நாங்கள் வந்து கதராடை எல்லாம் உளுத்துறோம் அப்படியான திட்டம்லாம் இருக்குது காந்தியை நாங்கள் தான் அதிகமாக கொண்டாடுறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு ஆனால் பொதுவாக இது பாஜகவுலேயோ இல்லை ஆர்எஸ்எஸ்லையோ வந்து இப்படியா இப்படி பேசுறதுன்றது புதுசாக தான் நான் நினைக்கிறேன் அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க நானும் புதுசாக பார்க்குறாரு ஏன்னா வெளிப்படையாக ஒருத்திட்ட புதுசாக பார்க்குறேன் அவர் வந்து இன்னும் ஆர்எஸ்எஸ் அடித்தானத்தை படிக்கலை ஒரு ஈர்ப்பின் காரணமாக வந்துட்டார் இவங்களுக்கும் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் ஒரு ஊழல் ஒழிக்கிறக்கு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸ் வந்துவிட்டார் சிங்கம் பார்ட் டூ பார்ட் த்ரீ மாதிரி மாதிரி அதுக்குரிய அண்ணாமலை அவர்கள் தேவை இருந்தது போக போக கொள்கை மாற்றம் அடைவார் இல்லை என்றால் அவரை வெளியே காரி இவர்களுக்கு என்று பார்க்குறேன் நான் இதை இந்த ஒப்பிட வேறு ஒப்பிடோடு ஒப்பிட விரும்புகிறேன் ஏன் அண்ணாமலை அவர்கள் ஒரு ஒரு ஸ்டேட் லீடர் ஒரு முதல்வர் இடையே முதல்ல கருத்து எழுத அதெல்லாம் அது வேறு கோர்ஸை குறித்து பேசுகிறார் இதெல்லாம் இருக்குது ஹச்ராஜா அவர்கள் ஒரு பேச்சியை பேசிய பேச்சும் வந்து ஊடக ஊடக நண்பர்களை ஊடக பார்த்து ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் அதுக்கு அதுக்கு விளக்கத்தை அவர் சொன்ன தவறு கூட அண்ணாமலை பேசுகிறார் அது விளக்கம் அவர் கொடுத்துட்டார் ஆனால் பெருசு கொண்ட தேவையில்லைன்னு அவர் சொல்கிறார் இந்த பேச்சை அண்ணாமலை பேசியிருந்தார் ஹச்ராஜா பேசியிருந்ததே அண்ணாமலை பேசியிருந்தார் இல்லை மரியாதைக்குரிய நான் ரொம்ப காமெடி கண்ணிடா சீமான் அவர்கள் பேசியிருந்தார் எப்படி பார்க்கப்பட்டிருக்கும் இந்த ஊடகங்கள் என்ன ஆனால் ஹச்சராஜா அவர்களுக்கு ஒரு நீதியாக இருக்கிறது இந்த நீதியை நாங்க அண்ணாமலைக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கோம் பாரு நீ வேற அவர்கள் வேற ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி வேற அச்சராஜா பேசினா அவங்க விட்டுறாங்க ஏன்னா பல காலத்துல மனு தான் சொன்னான் பார்ப்பனர்கள் கொலை செய்தா மொட்டை மட்டும் போட்டுக்க பிற்படுத்தப்பட்டவோ தாழ்த்தப்பட்டரோ சூத்திரன சத்ரீவனோ கொலை செஞ்சா அவனுக்கு ஜெயிலுக்கு போனான் அப்படித்தான் நீதி இருக்கு பாரு அப்படின்னு அப்படி தான் அதை பார்க்குறேன் இவர் வந்து ஒரு 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 பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் நான் வந்து ஊழல் ஒழிக்க வந்துட்டேங்க மோடி வந்து எல்லாம் மாறுங்கன்னு ஒரு தானமாக ஒரு அரசியலே தெரியாத அரசியலை அரசியலை கற்றுக்கொண்டிருக்கிறேன்னு சொல்லலாம் அரசியலாக அப்படி நான் யாரையும் மட்டுப்படுத்த முடியாது ஆர்எஸ்எஸ் அரசியலை கற்றுக்கொண்டிருக்கிற ஒரு ஆளாக இருப்பார் நாளை இப்பே இது மாறும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆர்எஸ்எஸ் முகாம்களில் சொல்லிக் கொடுக்கப்படுவது சொல்லிக் கொடுக்கறது காந்தி தேசத்தின் பிதா இல்லை ஆர்எஸ்எஸ் முகாம்களில் பயிற்சிக்கு சொல்லப்படுவது கோட்ஸே தான் அவருடைய குருவாகும் வீரசவுக்காத குருவாக கொண்டாடப்படுகிறார்கள் அதுதான் ஆர்எஸ்எஸ் அடிப்படை தத்துவமே ஏன்னா காந்தி அன்னைக்கு வந்து பார்ப்பனர் இடஒதுக்கீடு இல்லை என்ற போது நீங்கள் போய் அடிங்க படிக்காமல் படிக்கணும்னு சொன்னார் அன்றைக்கி அவன் தத்துவம் அவருடைய அவரை நோக்கியான கல்கள் வீசப்பட்டாச்சு இன்றைக்கும் ஆர்எஸ்எஸ் காந்தி ஏற்றுக்கொள்ளவில்லை என்ன சொல்ல போனால் அம்பேத்கரை சில இடங்களில் நாங்கள் சொல்லி பேச ஆரம்பிச்சது கூட அந்தளவு கூட காந்தி கிட்டே போக மாட்டாங்க மறுக்கிறாங்க அவர்கள் காரணம் நாக்பூர் போன்ற இடங்களில் ஒரு ஒரு பார்ப்பனர் அல்லாத ஒரு தலைவரை தலைவரை கொண்டாட முடியாது தான் இந்த அதாவது ரூபாய் நோட்டுகள் காந்தி படத்தில் எடுக்கலாங்கிற பிரச்சனை இருக்குது அது அந்த நுண்ணரசியல் அண்ணாமலை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் எதிர்த்து தான் அவர் எனக்கு எதிரான கொள்கைகளை பாடுபடுபவர் தான் ஐடியாலஜியாகவும் எதிர்த்து தான் ஆனால் பார்ப்பனியத்தை அவர் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் நினைக்கிறேன் ஒருவேளை பார்ப்பனியம் அவரை தன்னகத்தாக்கும் இல்லை என்றால் அவர் வெளியே வருவார் அப்படிலாம் பார்க்கறேன் இல்லை இப்போ இந்த இப்போ அண்ணாமலை இப்போ சொன்னதெல்லாம் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் திராவிட இயக்கத்தை அந்த கண்ணோட்டம் உடையவர்களுக்கு அது தெரியுது அது நகைச்சுவையாக பார்க்குறாங்க இல்லை வந்து அதை ட்ரோல் பண்ணுறாங்க அண்ணாமலை தெரியாமல் பேசுகிறாரு புரியாமல் பேசுகிறாருன்னு சொல்கிறாங்க ஆனால் பொது பொதுமக்கள் பார்வையில் இப்போ அண்ணாமலை இதை பேசுகிறது வந்து ஒரு ஒரு எஃபெக்டை ஏற்படுத்தும்ல உறுதியை ஏற்படுத்தும் இந்த நினைக்கு அது அவர் அவர் தனக்கான லாபமாக பார்க்குறாரு அதைத்தான் அவர் வந்து நான் வந்து மற்றார் இல்லைங்க நான் ராஜா ராஜாமாராம் மரம் பேச மாட்டேங்க தேவைப்பட்டால் மன்னிப்பு கேட்பேங்க அது அவருடைய அது அவருடைய இருக்கலாம் அப்ரோச்சாக இருக்கலாம் அந்த அப்ரோச் வெள்ளுதா இல்லைன்னா மக்கள் தான் முடிவு பண்ணணும் நான் நான் அதை நடிப்புன்னு சொல்லுவேன் இந்த அப்ரோச் அதாவது நான் மன்னிப்பு கேட்குறேங்கன்னா நடிப்புன்னு அவர் இல்லை என்னுடைய இயல்பு இருக்கிறார் ஏற்றுக்கொள்வதும் இல்லாத மக்களும் இருப்போம் மக்கள் தான் முடிவு பண்ணணும் ஓட்டிங் பாப்புலேஷன் ஓட்டிங் பீப்புள் வாக்கு போடுகிற மக்கள் தான் என் ஆஃப் டே ஃபைனல் டேயாக இல்லை வந்து கடைசியில் முடிவு முடிவு செய்ய போகிறாங்க ஆனால் எடுபடுமா என்றால் அவர் எடுபடுன்னு நம்புறாரு இதில் நடிப்புன்னு நாங்கள் பிரச்சாரம் செய்கிறோம் நான் அண்ணாமலைக்கும் ராஜாவுக்கு ஒப்பிடுற போது அண்ணாமலை ஆதரிக்கிறது வேறு வேறு தத்துவத்தின் நடிப்பில் ஆதரிக்கிறேன் அதனால் ஓட் பார்ட்டிக்ஸ் போது அவர் சில சில நான் இப்படித்தான் அப்படின்னு சொல்கிறாரு போய் நான் வந்து அதாவது தளித்துவிடுகளை உணவர்த்துகிற பாருங்கிறாரு அதெல்லாம் ஒரு ஒரு சினிமாட்டிக்கான என்ன சொல்ல போனால் இப்போ தான் புதுசாக ஒரு உத்தராண்டவம் படம் மாதிரி சினிமாவிலேருந்து இருந்து கற்றுக்கிட்டு இருந்தது மாதிரி நான் நினைக்கிறேன் அப்படி உணர்வுக்கு மிக்க நன்றி மிக்க நன்றி